வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் விஜய். இது விஜய் வினா. நம்ம சேனல் இது வரைக்கும் ரெசிபி, பிளாக் வீடியோ, தெம்மாங்கு பாட்டு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோ நிறைய போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். பட் நம்ம சேனலோட மெயின் வீடியோ இது வரைக்கும் போடவே இல்லை. நீங்கள் நினைக்க தோணும் மெயின் வீடியோ அப்படின்னா என்னடா அப்படின்னு நினைக்க தோணும். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேம் எப்படி கேட்டானுச்சு அதை வந்து சிம்பிளாக ஒரு தான் சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து விஜி. நான் வந்து ஒரு சிறு தேடி அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வீடியோ மேக் பண்ணும்போது எனக்குள்ள எழுற கேள்வியை தான் உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இப்படி தான் நம்ம சேனல் நம்ம வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபாலோவர்ஸ்லாம் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து மெயின் வீடியோ வரைக்கும் போடல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் டிலே ஆனிச்சு அப்படின்ற காரணத்தை இப்போ நான் சொல்லிடுறேன். எம்என்எஸ்ஆர் வச்சுருக்கும் போது நான் பேக்ரவுண்ட்ஸ்லாம் செட் பண்ணவே இல்லை, அது எனக்கே தெரியும். எல்லாம் கேட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. பேக்ரவுண்ட் செட் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதை பற்றி நாங்கள் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோடய மாமாலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது சசி மாமன் ஒருத்தர் என்ன சொன்னால், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வைக்கலாம் அப்படின்னாங்க. என்னோட நண்பர் ஸ்ரீதர் என்ன சொன்னாங்கன்னா, மேக்சின்ஸ் ஓட்டலான்னு. என்னோட ஐடியா அப்படின்னுச்சுன்னா பேக்ரவுண்ட்ஸ் புக்ஸ் மட்டும் வைக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ மூணையும் கனெக்ட் பண்ணி ஒரு பேக்ரவுண்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இது வந்து சசிமாவை கொடுத்த ஐடியா. இந்த மேக்சின்ஸ் வந்து என்னோட நண்பர் ஸ்ரீதர் வந்து ஐடியா கொடுத்தாப்புல. ஏன்னா நம்ம எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாறு, வரலாற்று அறிஞர்கள், தென் அறிவியல், ஃபுட்டு, இந்த மாதிரி நிறைய வீடியோலாம் வந்து நம்ம போடுறோம். அதெல்லாம் மீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மேகசின்ஸ்லாம் ஓட்டியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மேகசின்ஸுக்கு எதை பற்றி சொல்லுது அப்படின்றத தனிப்பட்ட வீடியோவாக ஒரு வீடியோ நான் வந்து போடுறோம். அப்புறம் வந்து பக்கம் பார்த்தீங்கன்னா புக்ஸ், புக்ஸ்லாம் எதை போட்டிருக்கோம், அப்படி எதனால் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் இருக்கும். புக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து விஜய் வினா அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம எந்த வீடியோ போட்டாலும் புக்ஸ் படித்து தான் வீடியோ போட போகிறோம். அதனால தான் புக்ஸ் வச்சுருக்கோம். இப்படி தான் நம்ம பேக்ரவுண்ட் ரெடி பண்ணோம். இது ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் நான் சாரி கேட்டுக்கிறேன். இனிமேட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூஸாக தொடர்ந்து வரும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாமா? வழக்கம் போல் இன்றைக்கி வீடியோவும் ஸ்டோரியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாமே கதை கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் கேளுங்க. இந்த கதைக்கு வந்து ஒரு நபர் ஒரு பெயர் தேவைப்படுது. இன்றைக்கி ஃபஸ்ட் வீடியோனால என்னோட பெயரை வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ வச்சுட்டேன். விஜயின்றவர் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டுருக்காரு. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. அவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணி டூர் போகலான்னு பிளான் போடுறாங்க. சரி ஓகே. அவங்க சூஸ் பண்ண பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சூஸ் பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணி போயிட்டாங்க. அங்கே ஹால்ட் அடிச்சுட்டு அடுத்த நாள் விடிஞ்சோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, டூரிஸ்ட் பிளேஸ்லாம் விசிட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து ஒரு சில பிளேஸ்லாம் வந்து இவருக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. சரி ஓகே, அதை வீடியோ எடுக்கலாம்னு வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து சரி நம்ம ரிலேட்டிவ் அனுப்பலாம், அவங்களும் பார்ப்பாங்க அப்படின்றத ஒரு ஆசைப்பட்டாரு. சரி அனுப்பலாம்னு யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனா பிக்சல் உடையும் இல்லையா. சரி ஓகே, பிக்சல் உடையாமல் எப்படி அனுப்புறது அப்படின்னு யோசிச்சாரு. ஸோ யூடியூப்ல அனுப்பலாம் அப்படின்ட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணி லிங்க் மட்டும் ஷேர் பண்ணார். அவங்க பார்த்தாங்க, கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு. சந்தோஷப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஈஸியாக அனுப்பிட்டோமே, இந்த யூடியூப் வந்து முத முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, எந்த சுச்சுவேஷனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எந்த சூழ்நிலையில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பல கேள்விகள் அவருக்குள்ள வந்து அதை பற்றி தேட தோணுச்சு. அவர் தேடினதோட வீடியோ தான் நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2005 செட் அர்லி, ஸ்டீவ் ஜான், ஜாவேத் கரீம் இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாகிறாங்க. இவங்க வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். செட் அர்லி வந்து அமெரிக்காவில் இந்தியானா யூனிவர்சிட்டி டிகிரி முடிக்கிறாரு. டிகிரி முடித்த கையோடு அவர் வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எங்கே போகிறாருன்னா பேபால் நிறுவனத்தில் அவர் வேலைக்கு போகிறாரு. அங்கே போன இடத்துல யார் இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜான், ரெண்டாவது ஜாவேத் கரீம், இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாகிறாங்க. ஒரு சில காலகட்டத்தில் இவங்க ரெண்டு மூணு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகிறாங்க, டீப் ஃப்ரெண்டாகிறாங்க. ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் செட் ஏர்லி என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு டிசைன் பண்ணிட்டு வேறு கம்பெனிக்கு போகிறாரு. அந்த கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா சிலிகான் வேலி அப்படின்ற கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, இவங்க வீட்டில் தனியாக இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவோம், அன்றைக்காவும் மீட் பண்ண பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ட்டு எல்லாமே அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்டீவ் ஜான் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. ஸ்டீவ் ஜான் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க, நீங்கள் வாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட் பண்ணாங்க, வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து சரி ஓகே நம்ம ரிலேட்டிவ்க்கு அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை அப்போதைக்கு, ஆன்லைனில் எந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்போதைக்கு இல்லை அப்படின்றது அவருக்கு மனசில் ரொம்ப பாதிச்சுது. நிறைய பேருக்கு தோணியிருக்கும், எல்லாமே அந்த கேள்வியோட விட்டுருப்பாங்க. இவர் வந்து ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சார். இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டாங்க. யார், ஹேர்லியும் ஸ்டீவ் ஜானும் ஜாவேத் கரீம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணாங்க. அந்த பிளாட்ஃபார்முக்கு யூடியூப்னு பேர் வச்சாங்க. அதை ஃபஸ்ட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2005 பிப்ரவரி 14 லான்ச் பண்ணாங்க. லவர்ஸ்டேன்னு கூட எல்லாத்துக்கும் தோணும். அப்போ தான் அது லான்ச் பண்ணாங்க. அது லான்ச் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ எதோ அப்லோட் பண்ணாங்கன்னா மீ அட் த ஷோ, அதுதான் வந்து அப்லோட் பண்ணாங்க. அது அப்லோட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாவேத் கரீம் தான் அப்லோட் பண்ணாங்க. வெறும் 19 செகண்ட் தான் அந்த வீடியோ. 360p தான் அப்போ இருந்தது. இப்போ தான் 4K அப்படி இல்லும்போது அப்போ 360p தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிக் அப்படின்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ ஒன்று போட்டாங்க, அப்லோட் பண்ணாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா யூடியூப் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தாங்க. 2006 பார்த்தீங்கன்னா 65,000 வீடியோ வந்து அப்போவே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த கூகுள் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகே யூடியூப் கம்பெனியை நம்ம வந்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க.
எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னா, ஒன் மினிட் சரியா மறந்துருச்சு, எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்கன்னா 1.6 பில்லியன் கொடுத்து கூகுள் வந்து யூடியூப் வந்து வாங்கினாங்க. வாங்கினதுக்கப்புறம் யூடியூப் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. இன்னும் வந்து கிரியேட்டரை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு கூகுள் கம்பெனிக்காரங்க யோசிச்சாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிரியேட்டரோட ஹாபியை வந்து நம்ம மணியாக அவங்கள ஏர்ன் பண்ண வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்றத யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து கொடுத்தாங்க. எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஃபஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, யூடியூப் வீடியோலாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்பிளே ஆகும்ல, அந்த ஆடுக்கு தான் எவ்வளோ வியூஸ் போதோ அதை பொறுத்து வந்து கிரியேட்டருக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி கூகுள் தரப்பில் யூடியூப் தரப்பில் வந்து அதை பண்ணாங்க. அது வந்து இன்றைக்கியும் பார்த்தீங்கன்னா 2020 மதன் கௌரி ஃபேமஸு, எல்எம்இஎஸ், பிளாக் ஷீப், பியூடிஎப்பை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கோடி கணக்கெலாம் வந்து சம்பாதிக்கிறாங்க. நம்ம வந்து பிகினர்ஸ் தான், ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. வீடியோ மேக் பண்ணி நான் போடும்போது தான் அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் நம்ம போடணும், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும், கண்டிப்பாக அது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் அதை வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து அதில் கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எங்களுக்கு வந்து இன்னும் எனர்ஜியே இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் வந்து தோணுச்சு. அந்த கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வைக்கிறேன். வினாக்களுக்கு போகலாமா? கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் முதலாவது கேள்வி என்னன்னா, 2005 யூடியூப் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2020 இது வரைக்கும் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களா, முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, வீடியோ ஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே யூடியூப் மாதிரி இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, வீடியோ ஸ்டிக்ஸ் வந்து யூடியூபோட ஃபேமஸ் ஆகுமா, இல்லை யூடியூப் அளவுக்கு ஃபேமஸ் ஆகுமா, இதுதான் ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதுக்கு சொல்லுங்கள். இல்லை நம்ம வீடியோ பற்றி எதாவது சொல்லணும் தோணுச்சினாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இந்த சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனல் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.